அஸ்ஸலாமு அலைக்கும். பீஃப் சவரட்டியை எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே டேஸ்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செவரொட்டியில் அதிகமான சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்கள் போகாமல் நம்ம சமைக்கணும். ஃபஸ்ட்டு செவரொட்டியை கழுவும் போது நறுக்கிறதுக்கு முன்னாடி கழுவணும். 1-3 தடவை நம்ம கழுவிடணும். கழுவுன பின்னாடி தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவுறனால அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் போயிடும். அதனால் நல்லா கழுவுன பின்னாடி நீங்கள் கட் பண்ணி சமைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸாகவே கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம சமைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அந்த செவரொட்டி. இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயத்தை நறுக்காமே சேர்த்துருக்கேன். இது கூடவே 5 வரமிளகாவை பிச்சுட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி நிறத்துக்கு மாறின பின்னாடி 1/4 கிலோ செவரொட்டியை நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சின்ன துண்டளவுக்கு இஞ்சியையும் 1 பூண்டையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கறதை விட இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மசாலா எல்லாமே இந்த சுவரொட்டியில் இறங்கணும். அதனால் தண்ணி ஃபஸ்ட்டே சேர்த்துறாமல் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இந்த சுவரடிக்கு காரம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல் அதிகமாக எடுக்காமல் இருக்கும். அதனால் காரம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்தின பின்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான சுவரட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பீஃப் மட்டும் இல்லை, இதே மெத்தடை நம்ம மட்டன்லேயும் கூட செய்யலாம். இதே மாதிரி டேஸ்டியான ஈஸியான ரெசிபி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா யாசினா அனுஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.